ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுகே இன்ஃபோஸ். ஸோ நம்ம வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அனைத்து இலக்கணத்தையுமே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இயல் 1ல் இருக்கிற பேசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு 5 வகைப்படும். அது என்ன அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது நமக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ண சொன்னால் கூட அது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து எழுத்து இருந்தால் தான் சொல் அமைக்க முடியும். அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும், அதுக்கப்புறம் யாப்பு அணி. சரிங்களா, யார் வேணால் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கடைசியாக அணி அணி வகுத்து போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, எண், பெயர், பிறப்பு, மாத்திரை, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வர்றது தான் எழுத்து இலக்கணம். அடுத்து எழுத்து வடிவங்கள். ஸோ எழுத்து வடிவங்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம சொல்லணும் 2. ஒன்று, எழுத்து வந்து ஒளி வடிவமாக இருக்கலாம். சில எழுத்துக்களுக்கு வந்து லெட்டர்ஸே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கும். அவங்க ரைட்டிங்ஸில் எதுவும் எழுதவே மாட்டாங்க, ஒன்லி பேச்சு வழக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எழுத்தும் இருக்குது. அதே மாதிரி வரி வடிவம், அதுக்கு ஒரு லெட்டர்ஸ் வந்து இருக்கும், நமக்கு தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வரி வடிவம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 247. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதில் உயிர் 12, மெய் 18, இது ரெண்டும் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஸோ மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா 247 எழுத்துக்கள். இது எல்லாருக்குமே தெரியும். உயிர் எழுத்துக்கள் 12 எது எதுன்னு பார்த்தோன்னா, ஆனாவிலேருந்து அவனா வரைக்கும், லாஸ்ட்டில் அக்கு இருக்கலையே அது தனியாக இருக்கும், அது வந்து உயிர் எழுத்தில் வராது. இந்த உயிர் எழுத்துலையே குறில் வந்து 5ம் எழில் வந்து 7ம் இருக்குது, மொத்தம் 12. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதே மெய்யெழுத்துக்கள் பார்த்தா 18. மெய்யெழுத்தை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன? வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். இது நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைலேருந்து படித்தது தான். கசட தபர வல்லினம் அது மெய்யெழுத்தாக இருக்கணும், இரள வளர அது இடையினம், அதே மாதிரி இங்கெங்கன்னு நம்மன்னு அது மெல்லினம். ஸோ புள்ளி வச்ச எழுத்து எல்லாத்துக்குமே அரை மாத்திரை. அதே குறிலாக இருந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரை, நெடிலாக இருந்துச்சுன்னா 2 மாத்திரை, புள்ளி வச்ச எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, அவ்வளோதான். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள், அது 216 இருக்குது. அதாவது இதை வந்து உயிர் மெய் குறில் அண்ட் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உயிர்மையிலேயே குறில் கொஞ்சம் இருக்கும், நெடில் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எத்தனை பார்த்தோம், 5 பார்த்தோம், எத்தனை குறில் பார்த்தோம், 5 பார்த்தோம். அதை வந்து எத்தனை உயிர் எழுத்து பார்த்தோம், 12. நமக்கு தெரியும் குறில் நெடில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம், உயிர்மை குறில், உயிர்மை நெடில். அதே குறில் அப்படின்னா 5 எழுத்து பார்த்தோமா, அதே நெடில் வந்து 7 எழுத்து பார்த்தோம். இதை விட நம்ம இங்கே மெய் எழுத்து பார்க்குறோம், உயிர் மெய் எழுத்து, மொத்தம் மெய் எழுத்து எத்தனை, 18. அதே மாதிரி இங்கே 7 × 18, இதோட அதாவது ஒரு மெய் எழுத்தோட ஒரு உயிர் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது குறில் எழுத்து சேர்ந்துச்சுன்னா குறில் உயிர் மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெய் எழுத்தோட உயிர் எழுத்தோட நெடில் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கு அப்படிங்கிற உயிர்மெய் நெடில் கிடைக்கும். அப்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 90 எழுத்துக்கள் வந்து குறில் இருக்குது, அதே மாதிரி 126 எழுத்து வந்து நெடில் எழுத்து இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நமக்கு தெரியும் உயிர்மெய் எழுத்து 216 அப்படின்னு, நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே ரிவர்ஸில், இதை ஃபஸ்ட்டும் இதை ரெண்டாவதும், அதாவது 126, இதுதான் நெடில் எழுத்து. நிறையா இருக்கு இல்லையா, அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணினாவே உங்களுக்கு குறில் எழுத்து கிடச்சிரும். 90ங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரவுண்டாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு குறில் எழுத்து கிடச்சிரும், உயிர்மை குறில். ஸோ அதை ஈஸியாகவே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி
குறில் வந்தாவே நம்ம என்ன சொன்னோம், ஒரு மாத்திரை. அதே நெடியில் வந்துச்சுன்னா இரண்டு மாத்திரை. அதே மாதிரி தான் இங்கே உயிர்மை குறிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை, உயிர்மை நெடியிலாக இருந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை. அந்த மாத்திரை அளவுகள் மாறாது. ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அரை மாத்திரை. ஏன் அப்படின்னா ஆயுத எழுத்தை வந்து நம்ம ஒரு புள்ளி வச்சு எழுத்து இருக்கு இல்லையா, மெய் எழுத்து, அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பார்ப்போம். மெய்யெழுத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், அரை மாத்திரை பார்த்துருவோம் இல்லையா, அதே அரை மாத்திரை தான் இந்த ஆயுத எழுத்துக்கும் நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஒரு வேர்டு கொடுத்து இப்போ எழுத்து அப்படின்னு கொடுத்து இதுக்கு மாத்திரை எத்தனை மாத்திரை வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள் பின்னாடி இருக்கும், நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாமில் நமக்கு இப்போ வந்து புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இப்போ கபிலர் அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டு, ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து, இல்லை இது இதே கொடுக்கலாம், இல்லை அவங்க இதே மாடலை வச்சு வேறு எதுவும் கொடுக்கலாம். அப்போது இதுக்கு எத்தனை மாத்திரை வந்து கண்டுபிடிச்சி போட சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இப்போ காங்கிறது குறிலா நெடிலான்னு பார்க்கணும். குறில் குறில்னாவே ஒன்று தான் வரும். அதே மாதிரி பி பிங்கிறதும் குறிலா நெடிலான்னு பார்த்தா குறில், அதுக்கும் ஒன்று தான் வரும். அப்புறம் ல லவும் வந்து குறில் எழுத்து, அதுக்கும் ஒரு மாத்திரை. அப்புறம் இரு, இருங்கிறது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரைன்னு பார்த்தோமா. அப்போது மொத்தம் எவ்வளவு, மூணு அரை மாத்திரை. ஸோ மூன்றரை மாத்திரை மொத்தம் வருது. இப்படி தான் நம்ம மாத்திரைகளை வந்து நம்ம கணக்கு பண்ணி போடணும். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்து நம்ம இயல் இரண்டில் இருக்கிற முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இயல் ஒன்று நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இயல் இரண்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.